அனைவருக்கும் வணக்கம். சமுத்திரகனியோட ஒரு மாபெரும் ரசிகனா இங்க வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரசிகன்னா அவன் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியாச்சு, நிறைய ப்ரூவ் பண்ணிட்டான். இயக்கத்துலேயும் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னும் ரெண்டு விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிக்கணும். அவனோட கடுமையான உழைப்பு, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான். ஒரு அவர் ஒன் ஹவர் ஆகும்டா, நீ போய் கரவுண்ட வெயிட் பண்ணணும்னா அந்த ஒன் ஹவருக்குள்ள அங்கே ஒரு புக்கு இருக்கும், ஏதாவது படிச்சுட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது. அது அவன் படத்தில் மட்டும் இல்லை, இப்போது ரொம்ப வெயில், நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குடா, இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு பாடுற ரொம்ப கஷ்டமாக இருக்கு, 1000 பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் ஆள் வேணும் ஒன்று அவன் கூப்பிட்றதுக்காக தயங்கி தயங்கி கேட்டேன், வரவா, எப்போ வரணும், இப்போ இன்றைக்கி வருவா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கிளம்புறேன், நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் 10 நிமிஷத்தில் கிளம்புனேன், 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். அது மாதிரி மற்றவர்களுக்கு உதவுறதுலையும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை. குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த படமாக இருக்கட்டும், நடிக்கிற படமாக இருக்கட்டும், மற்ற ரொம்ப சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது. அது எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அதுபோல் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தன்ராஜ், நீங்கள் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயமாக இருக்கு. தயாரிப்பாளருக்கும் பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கனி, இந்த இந்த குணம் மட்டும் அவங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் 1000 பேர் பிழைப்பாங்க. அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது, அதுதான் உன்னோட பவரு. வாழ்த்துக்கள் அனைவருக்கும், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு எல்லாரும் பேரும் சொல்லலைன்னு மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.